உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன் இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். அதில் ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அண்ணாமலை தெரிவித்த நோபல் ஸ்டீல் நிறுவனத்தில் எந்த காலத்திலும் உதயநிதி ஸ்டாலின் இயக்குநராக இருந்ததில்லை என்றும், எனவே உதயநிதிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்கு 50 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. நோட்டீஸ் கிடைக்கப்பெற்று 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் அண்ணாமலை மீது வழக்கு தொடரப்படும் என்று உதயநிதி சார்பில் அனுப்பப்பட்ட வழக்கறிஞர் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 500 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு திமுக சார்பில் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் மதுரையில் பேட்டியளித்த தூத்துக்குடி MP கனிமொழி அண்ணாமலை மீது தாமும் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.